நண்பர்களே வணக்கம். இந்த ஊசியில நூலை போட்டு தைக்கிறது நீங்க பாத்திருப்பீங்க. ஊசியோட பின்னாடி பகுதியில வந்து நூலை கோக்கிறதுக்கு ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். ஊசியால துணியை தைக்கிறப்ப ஊசிக்கு பின்னாடி அந்த நூலும் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இதுதான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற தையல் முறையாகும். ஆனா இப்ப தையல் முறை வந்து ரொம்ப மாடர்ன் ஆயிடுச்சு. ஊசியோட பின்னாடி பகுதியில நூலை கோக்கிறதுக்கு பதிலா ஊசியோட நுனியில கோக்கிற மாதிரி வந்துருச்சு. இதனால நம்ம தையல் வந்து ரொம்ப நவீனமாகவும் எந்திரமயமாகவும் கூட ஆகிடுச்சு. பழைய தையல் முறை வந்து இந்த கை தையலுக்கு மட்டும்தான் பயன்படும். அதனால அதோட பயன்பாடு வந்து ரொம்ப குறைச்ச அளவில் தான் இருக்குது. ஆனா இந்த மாடர்ன் தையல் முறை இருக்குது பாருங்க, அது வந்து ரொம்ப அதிகமாக பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. அது மாதிரி தான் தியானத்துக்கு பின்னாடி தான் ஞானம் அப்படிங்கிற நிலைதான் காலங்காலமா இருந்துட்டு வந்திருக்குது. ஆனா இப்ப வந்து ஞானத்துக்கு பின்னாடிதான் தியானம் அப்படிங்கறத மாடர்ன் முறை. இதனால வந்து பலரும் பயன்பெற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. இங்க தியானத்துக்கு செய்ய வேண்டிய பயிற்சி முயற்சி அப்படி எதுவுமே கிடையாது. ஞானத்தை பொறுத்த மட்டும்ல புரிஞ்சுக்கிட்டா போதும். அறிவு பூர்வமான ஒரு தெளிவு மட்டுமே போதும். இந்த ஞான தெளிவு அடைஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் மட்டும் வேணா நம்ம தேவைப்படுற எந்த மாதிரி தியானத்தை வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். இல்லாட்டி நம்மோட அன்றாட வாழ்க்கைய கூட தியானம் மாதிரி ஆக்கிக்கிட்டு அது மாதிரி நம்ம வாழ்க்கைய வாழலாம். இந்த அறிவு பூர்வமான புரிதல், இந்த தெளிவு ரொம்பவும் சுலபமா இருக்குது. சராசரி அறிவுள்ள ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் கூட இந்த தெளிவை அடையறதுக்கு முடியுது. சில பேர் கேட்பாங்க, மெய்ஞானம், ஞான விழிப்பு அப்படின்னு ரொம்ப உயர்வா சொல்ற இந்த ஞான நிலை வந்து வெறும் புத்தி பூர்வமானது தானா, வெறும் அறிவு பூர்வமானது தானா அப்படின்னு, இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாதா அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப கேக்குறாங்க. இந்த கேள்வி ரொம்பவும் நியாயமா கூட தோணுது. ஏன்னா இந்த ஞான தெளிவுங்கிறது வெறும் புத்தி பூர்வமா இருக்கிற பட்சத்துல ஐயா எழுதின இந்த புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு புரிஞ்சு விட்டவங்க எல்லாருமே கண்டிப்பா ஞானி ஆகித்தான் ஆகணும். ஏன்னா சராசரி அறிவே இதுக்கு போதும்னு நம்ம சொல்லிட்டோம். விசேஷமான அறிவோ பயிற்சியோ இல்லாட்டி எந்த விதமான முயற்சியோ தேவையில்லைன்னு கூட சொல்லிட்டோம். இதுல சொல்லி இருக்கிற விவரங்களை புரிஞ்சிக்க முடியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. இத பத்தி நம்ம இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்ப கிட்டத்தட்ட இந்த ஐயாவோட தியானத்தை விடு ஞானத்தை பெறு அப்படிங்கிற புஸ்தகத்தை வந்து குரல் பதிவா ஒரு 2 மாசமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய இறுதி பதிவுக்கு வந்துட்டோம். முக்கியமான இதுல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னாக்க, இந்த ஞானங்கிறது வந்து ஒரு அறிவு பூர்வமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சங்கதி தான். அதை வந்து ஐயா வழியில் நம்ம இது பண்ணோம்னாக்க சாதாரண ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட அதனால புரிஞ்சுக்கிட்டு ஞான தெளிவு அடையலாம் அப்படிங்கிறத நம்ம பல தடவை பலவிதமான உதாரணங்களோட பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிறப்ப வந்து ஐயாவோட இந்த புத்தகத்தை படிக்க எல்லாருமே ஞானியாக ஆகித்தான் ஆகணும். உண்மையில நாம விவரிக்கிற இந்த ஞானங்கிறது வெறும் அறிவு பூர்வமான நிலைதான், வெறும் புத்தி பூர்வமான நிலைதான். புரிதல் எல்லாமே அறிவு பூர்வம் மட்டும்தான் நடக்குது. தெளிவு எல்லாமே அறிவு பூர்வம் மட்டும்தான் ஏற்படுது. நம்மளுக்கு பாதை காட்டுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே கருவி இந்த அறிவு மட்டும்தான். வேற எதுனாச்சும் கருவி இந்த ஞான தெளிவை அடையறதுக்கு இருந்தாலாவது நம்ம அதை பயன்படுத்தி பார்க்கலாம். ஆனா அப்படி எந்த கருவியுமே நம்ம கிட்ட இல்லையே. இருக்கிற ஒரே ஒரு கருவி அறிவு மட்டும்தான். அதனால அதை நம்ம முறையா பயன்படுத்தினாலே இந்த ஞான தெளிவு ரொம்ப சுலபமா வந்துடுது. முதல்ல நம்மளோட அறிவு மேல நம்மளுக்கு முழு நம்பிக்கை வேணும். ஐயாவோட இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப அதுல சொல்லி இருக்கிற விவரம் எல்லாம் நியாயமானதுதான்னு நம்ம அறிவு சொல்ற பட்சத்துல அது சரியா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தன்மைக்கும் அந்த அறிவே வந்துடுது.
அதுவே வந்துடணும். அதை விட்டுபுட்டு இதுல உண்மை இருக்க வாய்ப்பு இல்ல, உண்மை வேறு விதமா தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்மளோட அறிவே சொல்ற பட்சத்துல நம்ம அறிவே தனக்குள்ள முரண்பட்டு போயிடுச்சு. அதே மாதிரி ஐயாவோட புத்தகத்தில் உள்ள விவரம் 50% உண்மையா இருக்கலாம், 50% உண்மை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு என்னவோ நான் ஒரு ஜட்ஜு மாதிரி இருந்துகிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாத நிலையிலையும் நம்ம அறிவு வந்து ஒரு நடுநிலையில செயல்படுத்த நினைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட இந்த ஞான தெளிவு கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா நம்மளோட அறிவு ஒரு நிச்சயமான தீர்மானத்துக்கு வரணும் அப்படின்னாக்க நம்ம இந்த ஐயாவோட புத்தகத்து மூலம் அறிஞ்சிக்கிட்டத குறைஞ்சபட்சம் ஒரு 60% நம்ம அறிவு அங்கீகரிக்கிற பட்சத்துலதான் இந்த அறிவு பூர்வமான தெளிவு வந்து நம்மளுக்கு ஓரளவு முக்கியத்துவம் கிடைக்குது. ஆக மொத்தத்துல நாம எதையெல்லாம் இங்க அறிவு பூர்வமா புரிஞ்சுக்கிட்டோமோ அதுக்கெல்லாம் நம்ம அறிவே எந்த விதமான எதிர்கருத்தையும் கூறாத பட்சத்துல நம்ம அறிவே இந்த ஞானத்தை தெளிவாக்கிடுது. தியானத்தை விட்டுபிட்டு ஞானத்தை பெறணும்னு சொல்லி நம்ம இந்த தொடர் பேச்சை ஆரம்பிச்சோம். ஞானம் பெறுதல் ரொம்ப சர்வ சாதாரணமான ஒரு எளிதான ஒண்ணுன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். தியானத்தை நம்ம விடணும்னு கூட தேவையில்லை இந்த சூழ்நிலையில. இங்க ரெண்டுமே முக்கியமானதுதான். இப்ப உயிர் முக்கியமா உடல் முக்கியமா அப்படின்னு கேட்டா நம்ம என்னத்தை சொல்றது? உயிர் இல்லாம உடலுக்கு முக்கியத்துவம் கிடையாது, அதே மாதிரி உடல் இல்லாம உயிருக்கும் ஒரு பயன்பாடும் கிடையாது. அதனால ரெண்டுமே முக்கியமானதுதான். ஞானங்கிறது உயிர் மாதிரி, தியானங்கிறது உடல் மாதிரி. அதனால எளிதா கிடைக்கிற இந்த ஞான தெளிவை நம்மளும் எளிதா அடைஞ்சு நம்ம தேவைக்கு ஏற்ப தியான முயற்சியில ஈடுபட்டு நல்ல வாழ்வு வாழணும். எல்லாரும் நல்லா வாழுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.